ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த பகுதியில் சூரிய நமஸ்காரத்தை ரெண்டு பிரிவாக பிரித்து பார்த்தோம். ஒரே தொடர் சங்கிலி பயிற்சியாகவும் பார்த்தோம். 12 ஸ்டெப்பு சூரிய நமஸ்காரம். இப்படிலாம் பயிற்சிகள் பண்ண பண்ண உடம்புக்கு நல்ல பக்குவம். நம்ம ஏற்கனவே கேட்ட மாதிரி ஒரே கேப்சூல், இப்போ அது ஒரு ரொம்ப ஃபேஷன் வேர்டு, ஒரு கேப்சூலில் எல்லாம் அடங்குற மாதிரி அப்படின்னு. சூரிய நமஸ்காரத்தில் இல்லாத விஷயம் உடம்பு பக்கவாட்டில் சாயறதும் முதுகுத்தண்டு முறுக்கி திருகிறதும். அந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் ஏதாவது ரெண்டு ஆசனங்களை எடுத்துட்டு சூரிய நமஸ்காரத்தோட ஒரு குறைஞ்சபட்ச பயிற்சியை நாம் செஞ்சுக்கலாம். இன்றைக்கு பகுதியில் நாம் பார்க்கக்கூடியது பாதாங்குஷ்டாசனம். பாதாங்குஷ்டாசனம், பாதம் கால், அங்குஷ்டம்னா கட்டை விரல், கால் பாதத்தில் இருக்கக்கூடிய கட்டை விரலை மையமாக கொண்டு பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலை, தராசு மாதிரி ஒரு நிலை. இது மல்லாந்து படுத்த நிலையில் நாம் செய்யக்கூடிய ஒரு ஆசனம். பயிற்சியை நாம் கவனிப்போம். ஷவாசன நிலையிலிருந்து மெதுவாக ரெண்டு கால்களையும் ஒன்றா சேர்த்துட்டு நிதானமாக நம்முடைய வலது கால், ரைட் லெக்கை நேராக மேலே தூக்கணும். ரெண்டு கையாலையும் வலது காலை எங்கே எட்டி பிடிக்க முடியுதோ அங்கே பிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி கால் பாதத்தில் விரல்களை தொட முயற்சி பண்ணலாம். முடியலையா, கணுக்காலை பிடிக்க முடியுதா, அதோடு நிறுத்திக்கலாம். கீழே நீட்டி இருக்கிற இடது கால் முட்டி மடக்காமல் நேராக இருக்கணும், தலை தூக்கி இருக்கும். அப்போ வலது கால் தராசு முள் மாதிரி இருக்கும். இடுப்பிலிருந்து தலை வரைக்கும் தராசுனுடைய ஒரு தட்டு, இடுப்பிலிருந்து நீட்டி இருக்கிற இடது கால் அடுத்த தட்டு, இப்படி தராசு போன்ற ஒரு நிலை பாதாங்குஷ்டாசனம். அதில் கால் பெருவிரல், கால் கட்ட விரலை பார்த்தபடி அப்படியே கண்ணை மூடி சீரான 5லிருந்து 10 சுவாசம் அப்படி நிறுத்தி வச்சுருக்கிறோம். எந்த அளவுக்கு முடியுதோ முயற்சி பண்ணிவிட்டு அங்கேருந்து மெதுவாக கையை விட்டு தலையை கீழே இறக்கணும். தூக்கி இருக்கிற வலது காலையும் கீழே விட்டுறோம். இப்போது தலையோட கால் உடம்பினுடைய ஒரு பக்கம் நல்ல இழுப்பு, அடி வயிற்று பகுதியில் ஒரு அழுத்தம், இடுப்பு, முதுகு தசை, நரம்புகள், தோள், கைகள், நீட்டியிருந்த கீழே இருந்த இடது கால், இது எல்லாத்துலேயும் மாற்றங்களை கவனிக்கிறோம். அமைதியாக அதை கவனிச்சுட்டு ஆழமாக ஒரு மூச்சு இழுத்து நிதானமாக வெளிவிடுறோம். இப்போது அதே பயிற்சியை இடது காலுக்கு செய்கிறோம். பாதாங்குஷ்டாசனம், மெதுவாக உள்மூச்சோடு இடது காலை மேலே தூக்கி ரெண்டு கையையும் எட்டி தூக்கின இடது காலை எங்கே பிடிக்க முடியுதோ பிடிச்சிட்டு அப்படியே தலை தோளும் மேலே தூக்கியிருக்கிறோம். முடிஞ்சால் கால் பெருவிரலை பிடிக்கலாம், கால் கட்டை விரலை பிடிச்சிட்டு அப்படியே தலை லேசாக தூக்கின வாக்கிலேயே கண்களை மூடி 5லிருந்து 10 சுவாசம். கீழே நீட்டியிருக்கிற வலது கால் நேராக இருக்குது, மேலே தூக்கியிருக்கிற காலும் முட்டி மடக்காமல் எந்த அளவுக்கு இருக்க முடியுதோ அந்த நிலையில். கட்டை விரலை தொடணும்னு கட்டாயம் இல்லை, கணுக்காலை பிடிச்சிருந்தா கூட போதும், ஆனால் கால் முட்டி மடக்காமல் இருக்கணும். தராசனுடைய அடுத்த பக்கம். இப்போ மெதுவாக கையை விட்டு தலையை கீழே இறக்கிட்டு நிதானமாக தூக்கின இடது காலை கீழே வாங்குகிறோம். இறக்கின கால் அகட்டிட்டு ஷவாசனத்தில் ஓய்வு, கைகளும் உடம்பை விட்டு நகர்ந்து வச்ச நிலை. அப்படியே ஷவாசனத்தில் அமைதியாக உடலில் மாற்றங்களை கவனிக்கிறோம். பாதாங்குஷ்டாசனம் நம்முடைய உடம்பில் என்ன விதமான மாற்றங்களை உண்டு பண்ணியிருக்கு. தலையோட கால் உடம்பினுடைய ஒவ்வொரு பக்கத்தையும் தனியாக கவனம் கொடுத்து இழுத்து நல்ல ஒரு ஓய்வு கொடுக்குறோம். இப்போது ஷவாசனத்தில் இதனுடைய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத கவனித்து முழுசாக ஒரு மூச்சு இழுத்து நிதானமாக வெளிவிடுறோம். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த ஆசனத்தை அடுத்த பகுதியில் நாம் பார்க்கலாம். நன்றி.